ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் சேஃபாக இருங்க. ரீசெண்டாக நாங்கள் போட்ட அன்பாக்சிங் வீடியோஸ்க்கு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ உங்களோட சப்போர்ட்டால் தான் எங்களுக்கு இன்னும் இதே மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இதுவும் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்வியஸ்லி ஒரு மைக் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எதனால் இது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் எங்ககிட்ட வந்து டிஎஸ்எல்ஆர் இருக்குது, பட் ஸ்டில் நாங்கள் இவ்வளோ நாளும் உங்களுக்கு வந்து வீடியோஸ் போட்டது டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணி போடல. ஏன்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு சார்ஜர் கொஞ்சம் இஷ்யூ இருந்தது, ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் வந்து சார்ஜர் ஆர்டர் பண்ணோம், அது கிடைக்க கொஞ்சம் டிலே ஆச்சு. அது கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எந்த டைப் ஆஃப் சார்ஜர் யூஸ் பண்ணலாம், அதில் வந்து டியூவல் பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அதுக்கான ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ சார்ஜர் கிடச்ச அப்புறமும் நாங்கள் ஏன் டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணலன்னா, டிஎஸ்எல்ஆரில் இன்பில்ட்டாக இருக்கிற மைக்கே வந்து உங்களுக்கே தெரியும், நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மைக் இதுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணுற மைக் அளவுக்கு டிஎஸ்எல்ஆரில் இன்பில்ட்டாக இருக்கிற மைக் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி இருக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் இன்னும் வந்து டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணாமல் நாங்கள் இவ்வளோ ஃபோனில் ஒரு டீசெண்டான கேமரா இருக்கிறதால அதிலே தான் நாங்கள் ஷூட் பண்ணி, இப்போ கூட பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஹெட்ஃபோன்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி அதில் இருக்க மைக் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன மைக் வாங்கியிருக்கோம் அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு, அது இப்போது எப்படி உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி இருக்குது, டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ண அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும், நீங்கள் பாருங்கள் பார்க்கலாமா. நீங்கள் இதை பார்க்குறப்பவே தெரியுது, இது வந்து ஒரு லாவ்லியர் மைக், விச் இஸ் எ கிளிப் ஆன் மைக். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து பின் பண்ணிக்கலாம். இது என்ன ப்ராண்ட் பார்த்தீங்கன்னா, மோனா அப்படின்ற ஒரு ப்ராண்ட்லேருந்து. அண்ட் இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துடலாம். இது வந்து இந்த மாதிரி வீடியோ ஷூட்டிங், அதாவது உங்கள் டிஎஸ்எல்ஆரில் இன்டர்வியூஸ்க்கு இந்த மாதிரி இதில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபி ஸ்டாண்ட் இதை எதிலெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. உங்களோட ஃபோன்ஸ் அண்ட் கேம்கார்டர், உங்களோட சிஸ்டம் அண்ட் டிஎஸ்எல்ஆர், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் இதில் என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ ஓப்பன் பண்ணவுடனே இந்த மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பவுச் இதுக்கான ஒரு பவுச் கொடுத்துருக்குறாங்க. இந்த பவுச் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்கள், நல்லா திக்காக நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ரிவ்யூ கொடுக்கறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ஒரு ஹாப்பி கார்ட் மாதிரி இந்த மாதிரி கொடுத்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கான, அவங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு கார்ட். அண்ட் இது ஆப்வியஸ்லி யூசர் கைட் ஆஸ் யூஸ்வல். ஸோ யூசர் கைடு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம், இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. தென் இதோட இது எப்படி யூஸ் பண்ணும், இது இதில் என்னென்ன பார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ விழுந்தது பேட்ரி. எஸ், பேட்ரி, இதில் ஒரு பேட்ரி இருக்குது. இது வந்து ஆக்சுவலி இது நம்ம கிளிப் ஆன் மைக்கில் இங்கே யூஸ் பண்ணுவோம் இல்லையா இது. அப்புறம் இது வந்து ஐகே 6 meters, ரைட், 6 meters லென்த் இதை வந்து. ஸோ உங்களோட ஃபோன்ஸ் டிஎஸ்எல்ஆர்ஸ் அதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் இந்த மைக் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு வந்து பேட்டரி தேவையில்லை, பட் டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து பேட்டரி தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல லென்த் இருக்குது, ஸோ நீங்கள் நல்ல லாங் ஷாட் கூட எடுக்கலாம் இதை யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ வந்து இதில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது கேட்போம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் நாங்கள் ஃபோனில் ஷூட் பண்ணோம், நார்மலாக நம்மளோட ஹெட்ஃபோனில் இருக்க மைக் கனெக்ட் பண்ணி, ஸோ இதை இப்போ டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் பேட்டரி எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னால் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஆன் பண்ணிக்கணும், ஸோ ஃபோனில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து ஜஸ்ட் இப்படி அன்ஸ்க்ரூ பண்ணி இதில் பேட்டரி இன்செட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி ஒரு பேட்டரி இருக்குது நமக்கு தெரியும். ஸோ இது வந்து அடிஷ்னலாக இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தட் இஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் இதில், நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல, இதில் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்கன்றது. ஓகே ஃபைன், அப்போ நம்மளோட டிஎஸ்எல்ஆரில் இதை கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸ்ட்ரைட் அவே.
இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நான் வந்து மைக் கிளிப் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இப்போது ஃபீல் பண்ணுவீங்க, தெரியும். அதை டெஸ்ட் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னால் எடுத்ததுக்கும் இப்போ எடுத்ததுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த டிஎஸ்எல்ஆர் கிட்டத்தட்ட வாங்கி நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் இருக்கோம், 4 இயர்ஸ் வேலையாக போகுது. என் பையன் பிறக்கிறதுக்கு முன்னால் வாங்கினது. ஸோ அதில் வாங்கி அந்த மைக்கான ஜாக் வந்து நாங்கள் யூஸ் பண்ணதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுவும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு சரி ஓகே போடுறதான் போடுறோம். அன்பாக்சிங் இன்டர்வியூஸ்க்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு, இப்போ நல்லா பெட்டராக நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்டெப். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ நான் திரும்ப அகெயின் நான் வந்து ஃபோனில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன், அதில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பாருங்கள் நான் என்னோடய மைக்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கே தெரியும். நாங்கள் யூஸ்வலாக ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து நிறையா வந்து கேப்சர் ஆகும். எங்களுக்கு ஃபேன்லாம் கூட நாங்கள் வந்து கம்மி பண்ணிட்டு தான் நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுப்போம். ஏதாவது ஒரு நாய்ஸ் வந்தால் ஓகே ஓகே ஸ்டாப் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு தான் எடுப்போம். ஸோ இனிமேல் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் அதோட இப்போ உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் சவுண்ட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நீங்கள் அப்போ ஏன் இதை ஏன் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணல அப்படின்னு டவுட் வரலாம். ஸோ இதோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். இதை வந்து நம்ம டிஎஸ்எல்ஆரில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. இதிலே இந்த மைக்லேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் அதனால சொல்லியிருப்பேன், அது வந்து இட் இஸ் பவர்ஃபுல். ஸோ நீங்கள் இது வந்து டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ணால் அதில் கொடுத்துருக்க அந்த ஆப்ஷன் ஸ்விட்ச் வந்து நீங்கள் ஆன் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால இந்த நீங்கள் நார்மல் மைக் வந்து டிஎஸ்எல்ஆரில் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரியான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். இதே மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு அன்பாக்சிங் வீடியோவில் சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். அண்ட் ஒன் மோர் திங். ஸோ என்னென்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து ஸ்டார்ட் அப் யூடியூபர்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிலோ 1000 ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மைக் வந்து கண்டிப்பாக தாராளமாக போகலாம்.